ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான முட்டைக்குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுவும் அரைச்சி பண்ண போகிறேன். டேஸ்ட் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ரெண்டு கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் முந்திரி குருணை சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சு பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சில்லு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இது கூடையே சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு முட்டையை உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை வேகிறவளுக்கு நல்லா வேக விட்டு முட்டை வெந்ததும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.